பொன்முடியை மீண்டும் அமைச்சராக நியமிக்க மறுத்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. இதையடுத்து பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரை கடிதம் அனுப்பினார். ஆனால் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என முதலமைச்சருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதிலளித்தார். இதையடுத்து பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் காலம் தாழ்த்துவதாக கூறி ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்துள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.